இப்போ நம்ம அரை கப்பு கடல மாவு, அரை கப்பு மைதா மாவு, முக்கால் கப்பு சர்க்கரை பவுடர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பீட்ரூட் பாயில் பண்ணி துருவி வச்சுருக்கோம். சின்ன பீஸ் வெண்ணெய் எடுத்துருக்கோம். இதை வச்சு ஒரு பிஸ்கெட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இப்போ தான் எடுத்துருக்கு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சர்க்கரை சேர்த்து கலக்கலாம் முதல்ல. இப்போ வெண்ணெயில் வந்து அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோம். நம்ம இதில் வந்து சர்க்கரை போடுவோம். இது நல்லா கலந்த உடனே இதில் எல்லா மாவு பீட்ரூட் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இது நல்லா இன்னும் நல்ல வெண்ணெய் வர மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு க்ரீமியாக இருக்குது. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு க்ரீமியாக எடுத்து இப்போ வந்து நம்ம கடலை மாவு மைதா மாவு இது ரெண்டும் நல்லா கலந்துட்டு பீட்ரூட் பாயில்டு பீட்ரூட் இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் காக மாவு பிசைஞ்சோம் இல்லையா. அது ஆக்சுவலி நான் இப்போ பிஸ்கெட்டோடு நான் வந்து இது கேக் மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். அதனால் வந்து குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டுருக்கேன் நான். இது ஆல்ரெடி ஒன்லி கேக் அது மாதிரி எல்லாம் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற குக்கர் இது. அதனால் ப்ரீஹீட் பண்ணிட்டுருக்கேன் நான். ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சு ஒரு 1/2 hour குக் பண்ணலாம். நம்ம பேக் பண்ணால் அப்போ வந்து அதை ஓவன் இல்லாமே இப்போ ஆர்டினரி குக்கர்லேயே வந்து பேக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும் பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க பிஸ்கெட்லேருந்து திடீர்னு இதை கேக்காக கேட்டாங்களேன்னு கேக்காக இப்போ இதில் குக்கரில் வைக்க போகிறோம். இது 1/2 hour கழித்து இப்படி இடம் பார்க்கலாம். மேலே வந்து டேஸ்ட்டுக்கோசரம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட கேக் ரெடியாகிடுது. அவ்வளோதான்.